வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது எழிலிராமன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரசின் முனைப்பான முயற்சிகளுக்கு நமது சமுதாயத்தின் அனைவரும் தங்களால் இயன்ற வகையில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு தாராளமாக நன்கொடை மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கிட கேட்டுக்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் இந்தோனேஷியா தமிழ்ச்சங்கம் சார்பில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 10 எண்ணிக்கையிலான 5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் செறிவூட்டல் கருவிகளும், 8330 ஜோடி கையுறைகளும், 1100 எண்ணிக்கையிலான முதியோர் டைப்பர்களும், 1000 எண்ணிக்கையிலான ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்படும் போர்வை மற்றும் தலையணை உறைகளும் என ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான கருவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி த.ரத அவர்கள் வழங்கினார். இக்கருவி மூலம் ஆக்சிஜன் வசதி தேவைப்படும் நபர்களின் சிகிச்சைக்காக சிலிண்டர் இல்லாமல் காற்றிலிருந்து ஆக்சிஜன் உற்பத்தி செய்து நோயாளிகளுக்கு வழங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மருத்துவம் மற்றும் பிற உதவி தேவைப்படும் நபர்களின் வசதிக்காக அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் தன்னார்வ அமைப்பினர்கள் இதுபோன்று தங்களால் இயன்ற உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் எனவும், இந்த ஆக்சிஜன் செறிவூட்டல் கருவிகளை வழங்கிய அமைப்பினருக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி த.ரத அவர்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் இரா ஜெய்னுலாப்தீன், இந்தோனேஷியா தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வர், மணிமாறன், மயில்சாமி மற்றும் அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். G3 செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.